ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடசோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போகிறது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பங்கு சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களும் கூடவே கவனிக்க வேண்டிய பங்குகளை பற்றியும் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆர்பிஐ போர்டு மீட்டோட ரிசல்ட் வந்திருந்தது அது எப்படி இம்பேக்ட் ஆகும் நாளைக்கு மார்க்கெட்ல அப்படிங்கறதையும் கூடுதல் தகவலா பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே ஸோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோக்களில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ போர்டு மீட்டிங்கோட முடிவு என்ன வந்திருக்கு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸில் பார்க்கலாம் ஸோ பத்தொன்போதாம் தேதி காலையில் இருந்து ஆர்பிஐக்கும் அரசு இடையில் நடைபெற்ற விவாதத்தில் ஒரு சுமூக முடிவு காணப்பட்டு ஆர்பிஐ கவர்னர் வந்து பதவியை ராஜினாமா செய்யல அப்படின்னும் முக்கிய அதிகாரிகளின் நிலை மற்றும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக உள்ளதாக சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்து தகவல் கிடைச்சதா கூறியிருக்காங்க மேலும் பொதுத்துறை துறை வங்கி நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்த ஆர்பிஐ வங்கிக்கு பல முக்கிய அதிகாரங்களை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதனால அரசுக்கும் ஆர்பிஐக்கும் வழங்க இருந்த நிதி பிரச்சனை தீரும் அப்படின்னு குறிப்பா கூறப்பட்டிருக்கு ஸோ இந்த டீட்டெயில் நாளைக்கு எப்படி மார்க்கெட்ல இம்பாக்ட் அது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ இப்ப நம்ம இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பங்கு சந்தையில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பாக்கலாம் நிஃப்டி வந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் எண்பத்தோரு புள்ளிகள் உயர்ந்து முடிவடைந்ததை நம்ம தனியா ஒரு வீடியோல என்ன காரணத்தினால மார்க்கெட் பாசிட்டிவா போயிருக்கோம் அடுத்தடுத்த லெவல் எப்படி போகும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்ட்ல கொடுக்குறேன் மறக்காம பாருங்க இப்ப நாம இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமையான சந்தையை கவனிக்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி நாற்பது அப்படிங்கிற அடுத்த குரூஷியல் ரெசிடென்ஸ் லெவல்ல கட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் பிசிகலாஜிக்கலா பதினாறா பதினோராயிரம் அப்படிங்கிற லெவல எலெக்ஷன் ரிசல்ட் அந்த ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம டெய்லி பேசிஸ்ல இந்த பொலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படிங்கிறது நவ் எக்ஸ்பேன்ஷன் மோட் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிபிலிட்டி அப்சைட் போறதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டிய கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மார்க்கெட் அடுத்த லெவல்ல பதினோராயிரத்தில இருந்து நாற்பது அப்படிங்கிற லெவலுக்கு போகும் சப்போஸ் நெகட்டிவ் நியூஸஸ் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா பத்தாயிரத்தி முப்பதுல இருந்து பத்தாயிரத்தி அறுநூறு அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கலாம் அடுத்து பத்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற லெவல்ல நிப்டி முடிவடைந்ததை வச்சு நம்ம பைவோட் லெவல் எப்படி கணிச்சிருக்கோம்னா முதல் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி எழுநூத்தி பதினொன்னாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறாகவும் இருக்கலாம் முதல் ரெசிடென்ஸ் லெவல் பத்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலாகவும் செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாகவும் தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாகவும் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம ட்ரேடிங்கு கவனிச்சுக்கலாம் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஆர்பிஐ நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுனால பெரிய வாலட்டாலிட்டி இல்லாமல் சிம்பிளாக இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தெட்டு அப்படிங்கிற ஹையை தொட்டுட்டு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டுங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறுல க்ளோஸ் ஆயிருச்சு ஸோ இந்த க்ளோஸிங்கை வச்சு நம்ம பைவோர்ட் லெவல் எடுத்தோன்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு முதல் சப்போர்ட் லெவலாகவும் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பது செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கும் முதல் ரெசிடென்ஸ் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்றாகவும் செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாகவும் தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டாகவும் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எஃப்ஐஐ டிஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐயில் நமக்கு ஃபேவராக இருக்குது ஆயிரத்தி நூற்றி மூணு கோடிக்கு மேலே நெட்டாக பர்ச்சஸ் நடந்திருக்கு டிஐஐல முந்நூற்றி பத்து கோடிக்கு மேலே நெட் பர் சேல் நடந்திருக்கு ஸ்டாக்ஸ் வித் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் பாரத் ஃபினான்ஸ் கோல் இண்டியா ஹெச்டிஎஃப்சி என்டிபிசி பெட்ரோநெட் என்ஹெச்பிசி இன்ஃபி அதுக்கப்புறமா மேரிகோ எழுவத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் ஏசிசி ஆயில் இன்ஃபிபீம் ஃபெடரல் பேங்க் எஸ்ஆர்எஃப் அல்ட்ரோ சிமெண்ட் கம்பெனி பிசி ஜுவல்லர் வேர்ல்டாஸ் கேஎஸ்சிஎல் அப்புறம் என்பிசிசி அறுபத்தொன்பது ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது அதில் கவனிக்க வேண்டியது ஜெஸ்டயல் டாபர் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அம்புஜம் சிமெண்ட் நேஷ்னல் அலுமினியம் கிராசிம் ஜிந்தால் ஸ்டீல் டாடா எலெக்ஸி டிவி ஸ்லாப் அதுக்கப்புறமா பேங்க் ஆஃப் பரோடா நாற்பத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கு அதில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது ஜெட் ஏர்வேஸ் சீமென்ட்ஸ் சென் பெட்ரோ ஐஓசி அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரெப்கோ ஹோம் இந்தியா ஹவுசிங் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் பவர் இருபத்தி ஒரு ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் சிஇஎஸ்சி சோலா யூபிஎல் பேங்க் 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 ஆஃப் எம்ஆர்பிஎல் யூனியன் ஸ்டார் கனரா ஐடியா டாடா கம்யூனிகேஷன் இன்னைக்கு பல்க் டீல்ஸ் நடக்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து போக்ரா இண்டஸ்ட்ரீஸ் டால் வாக்கர் ஃபிட்னஸ் அதுக்கப்புறமா கவனிக்க வேண்டிய பங்குகள்னா அது ஸ்ரீராம் சிட்டி யூனியன் ஃபினான்ஸ் ரிலையன்ஸ் கேபிட்டல் சோழமண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி ப்ளூ ஸ்டார் மதர் சுமி சிஸ்டம் என்ஹெச்பிசி ஃபைசர் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலியன்ஸ் இண்டிகிரிட் அயன் ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ்லாமே வந்து ரிசல்ட் வருது இதை நம்ம கவனிக்கலாம் மற்றபடி நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் எஸ்கார்ஸ் எலக்ட்ரோஸ்டில் கேஸ்டிங் ஃபியூச்சர் என்டர்பிரைசஸ் மந்தனா ரீட்டைல் வெஞ்சர்ஸ் இதுலலாம் வந்து பேசிக் நியூஸஸ் இருக்குது அடுத்து பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் கிரிந்தா இன்ஃப்ரா பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ்லேயும் பேசிக்காக நியூஸ் இருக்கு ஆயில் இண்டியாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அமௌண்ட் இன் ஃபாரின் கரன்சி டு மீட் ஆன் டிசம்பர் தேர்ட் ரிகார்டிங் ஷேர் பை பேக் இந்த ஆயில் இந்தியா ஸ்டாக்கை இந்த நியூஸுக்காக நாம கவனிக்கலாம் எஸ் பேங்க் வந்து அகெயின் மிஸ்டர் ஆர் சந்திரசேகர் பண்ணியிருக்காரு ஸோ இவர் வந்து தேர்ட் ரிசைன்ஸ் ஃப்ரம் த போர்டு அப்படின்னு சிஎன்பிசி டிவி எயிட்டீன் சோர்சஸ்ல வந்து நியூஸ கொடுத்துருக்காங்க மற்றபடி ஜம்போ ஃபினான்ஸ் என்எம்டிசி ஐஎல்எண்ட் எஃப்எஸ் உஷா மார்டின் அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் ஓஎன்ஜிசி காமதேனு சுமீரா இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பேசிக்கான நியூஸஸ் இருக்கு சவுத் இந்தியன் பேங்க் வந்து ரைசஸ் ஒன் இயர் எம்சிஎல்ஆர் டூ நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பெர்சன்ட் ஃப்ரம் நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சென்ட் எஃபெக்ட் ஃப்ரம் நவம்பர் டுவெண்டின் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் நியூஸஸ்லாம் அளவுக்கு நமக்கு ஸ்டாக்ஸில் இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்புறம் பேன் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது அத்தானி என்டர்பிரைசஸ் அத்தாணி பவர் ஜெட் ஏர்வேஸ் பிசி ஜுவல்லர்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து பேன் ஆன ஸ்டாக்ஸு இதை நம்ம கவனிக்கலாம் வைஸ் நியூஸ் அப்படின்னு பா டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரெக்ஸ் அந்த ஃபேக்ட்ரி நியூஸ் அப்படிங்கும்போது நமக்கு இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது வந்து ஹவுசிங் ஸ்டார் ஜிடிடி ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஜெர்மன் பூபா பிரசிடென்ட் வயல்மேன் ஸ்பீக்ஸ் நடக்க போகுது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற டேட்டாஸ் எல்லாமே வருது US மார்க்கெட் ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே கிட்டத்தட்ட ரெண்டரை பர்சன்டேஜுக்கு மேலே இறங்கி இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஒரு புள்ளிகள் மைனஸில் இருக்குது யூரோப்பியன் மார்க்கெட் டவுனில் இருக்குது ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி பாசிட்டிவாகவும் மற்றது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது மற்றபடி ஷாங்கா கம்போசிட் பாசிட்டிவாக இருக்குது நம்ம எப்பொழுதும் அதிகமாக கவனிக்கிற எஸ்டிஎக்ஸ் Nifty வந்து முப்பது புள்ளிகள் டவுனில் இருக்குது ஸோ யூஎஸு எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி யூரோப்பியன் எல்லாமே டவுனில் இருக்கும் ஏஷியனும் டவுனில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதை நம்ம காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடி இந்த க்ளோபல் டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கணிப்பு வரும் ஸோ குளோபலை பொறுத்த வரைக்கும் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த இப்போ பார்க்கும்போது ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது ஸோ இது எப்படி காலையில் தொடருது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மற்றபடி க்ரூட் ஆயில் நமக்கு ஃபேவராக இருக்குது ஐம்பத்தாறுரூவா அறுபத்தெட்டு பைசாலும் இருக்குது இன்றைக்கி டேலோ ஐம்பத்தஞ்சுருவா இருபத்தேழு பைசா மற்றபடி யூஎஸ்டோ நமக்கு ஃபேவராக தான் இருக்குது எழுபத்தி ஓருபா அறுபத்தஞ்சு பைசா நம்ம கவனிக்க வேண்டியது குளோபல் மட்டும்தான் சோ குளோபலை காலையில நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நிலை இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா நமக்கு ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்டும் நியூஸும் மார்க்கெட்டை கொண்டு போகும் இந்த நிலை மாறி நாளைக்கு வந்து காலையில் ஒன்பது மணிக்கு நம்ம போது மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் இருந்தது அப்படின்னா ட்ரெண்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்போஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்போ மெயிலோ பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு ரொம்ப வேல்யூபுல் ஆனது இந்த வீடியோவில் வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீ இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா இந்த வீடியோவை எவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாவ் அ கிரேட் ப்ராஃபிட்டபிள் டே நன்றி